Welcome to HTS YouTube channel. In the video, 10th standard social economics unit 1. In the lesson, remaining 2 mark on the short answer, 9th question. Write the name of economic policies in India. India is economic. Economic na purladaram. Inge O varanum ECO. Purladaram sambandhamana policies. Kolgaigal enna enna. India arasu vandu. இந்தியாவுக்கான பொருளாதாரத்துக்கு என்னென்ன முடிவுலாம் பண்ணி வச்சிருக்காங்க, கொள்கை முடிவு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, அதை பத்தி எழுதணும். இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 220 இருக்கு. இந்த ஆன்சர் நம்ம ஏற்கனவே டீடைல்லையும் பார்த்துட்டோம், இருந்தாலும் திரும்ப பார்க்கலாம். த இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாலிசிஸ், முக்கியமான பொருளாதார கொள்கைகள் எது எதுன்னா, அக்ரிகல்ச்சரல் பாலிசி, அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்பந்தமான கொள்கைகள் அரசு எடுத்திருக்கோம், அது மொதல். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழிற்சாலைகளுக்கான கொள்கைகள். அதுக்கடுத்தது நியூ எக்கனாமிக் பாலிசி. 1991 இந்தியாவுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டது. அந்த டைம்ல இந்தியாவை வந்து உலகமயமாச்சு, குளோபலைசேஷன் உலகமயமாச்சு. இந்திய பொருளாதாரத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு அனுமதிச்சாங்க, மற்ற நாடுகளை உள்ளார வர்றதுக்கு அனுமதிச்சாங்க. அதை வந்து நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஷார்ட்டாக நியூ எக்கனாமிக் பாலிசி. நெக்ஸ்ட் ட்ரேடு பாலிசி. ட்ரேடுனா ஒரு நாடும் இன்னொரு நாடும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் சைனாவும் பொருளை வந்து விட்டுருப்பாங்க, வாங்கிப்பாங்க, அதுக்கு பேர் ட்ரேடு. ஸோ அதுக்கான கொள்கைகள், அந்த ட்ரேடெலாம் எப்படி பண்ணணும், அது சம்மந்தமான கொள்கைகள். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. எம்ப்ளாய்மெண்ட்னா வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கான கொள்கைகள். இந்தியாவில் வேலைவாய்ப்பை எப்படிலாம் உருவாக்கணும், அதை யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமாக கொடுக்கணும், படித்த இளைஞர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிற கொள்கை தான் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. நெக்ஸ்ட் வேஜ் பாலிசி, அது சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் இதில் அடங்கும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி வேஜ், வேஜ்னா சம்பளம். ஒரு ஒரு நாளைக்கும் கூலி தராங்கல்ல, வேலை செஞ்சால் காசு தராங்கல்ல, அதை வந்து வேஜ்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தமான கொள்கைகள், அடிப்படை இவ்வளோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு அதுக்கு குறைவாக கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் இந்த வேஜ் பாலிசியில் வரும். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் பாலிசி. இந்தியாவுடைய மக்கள் தொகை, ஜனத்தொகையை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதிகமாக இருக்கிறத எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது, இதெல்லாம் சொல்கிறது வந்து பாப்புலேஷன் பாலிசி. ரொம்ப சிம்பிளாக பாலிசினா அரசாங்கத்தோட கொள்கை. இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாலிசி, அது வந்து பொருளாதாரம் சம்பந்தமான பாலிசி தான் இதெல்லாம். ஸோ இதில் 2 மார்க்குன்றதுனால ஜஸ்ட் டாபிக் மட்டும் எழுதினாலே போதும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.